வெல்கம் டு குட்டி சமையல். நாம் இன்னைக்கு ஸ்பெஷலாக உப்புமா கோதுமை ரவா உப்புமா ஈஸியாக செய்ய போகிறோம். வடை சட்டியில் கல்லெண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காய்ச்சோடனே நம்ம கடலை பருப்பு போடணும். போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். கருவாப்பிலை மிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போடணும். தேவை வெங்காய தக்காளி வணங்கிருச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டுமா? எதுவும் வாங்குறதுல சிரிக்கிறதுல தண்ணி கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சு வச்சு நம்ம ரவை போட்டு கலரலாம். உப்புமா ரெடி. நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க. தேங்க்யூ.